الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله أنباردا سوادر سوادر الله سبحانه وتعالى உபதேசங்களை கேட்டு அதை நம்பிவிட்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை தான் மூமின்கள் என்று கூறுகின்றது. மூமின் என்ற வார்த்தை, அதனுடைய வார்த்தை பிரயோகம் எந்த சொல்லிலிருந்து வந்திருக்கு என்று அதனுடைய மொழி ரீதியான அடிப்படையை நாம் பார்த்தோமேயானால், அரபி மொழியில உள்ள அல் அம்னு என்ற வார்த்தையிலிருந்து தான் ஈமான், மூமின், மூமினுன் போன்ற வார்த்தைகள் எல்லாம் உருவாயிருக்கிறது. அம்னு என்ற வார்த்தையினுடைய நோக்கம் சரியாக புரிந்து கொண்டால்தான் ஈமான் என்பது நமக்கு தெரியும். அந்த ஈமான்னால நமக்கு என்ன பிரயோஜனம் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் என்பதையும் நமக்கு தெரியும். இந்த வார்த்தைகள் குரானில் பல இடங்களில் பயன்படுத்தியுள்ளது. இப்போ நம்ம சாதாரணமாக தெரிஞ்ச ஒரு சூறாவில் உள்ள ஒரு இடத்தில் அது பயன்படுத்தி இருக்கிறது. குரானுடைய குறைஷ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தில் அல்லதி அத்தாமகும் மின் ஜூஇன் வா ஆமனகும் மின் ஹவுஃப் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. நீங்கள் அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது. ஏன் அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்குள்ள பதில்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு ஆயத்திலையும் பட்டியல் போட்டு சொல்றான். சும்மா அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்லாம ஏன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களையும் வணங்கக்கூடாது. இந்த நியாயத்தை வந்து எல்லா அறிஞர்களுக்கும் அறிவாளிகளுக்கும் புரிகிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விளக்குகின்ற ஆயத்துகளில் உள்ளது தான் அநேக குறைசிகளுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒற்றுமையை ஏற்படுத்தினான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப பயந்திருந்த ஒரு காலம், என்ன காபாவை அழிக்கிறதுக்காக உடைக்கிறதுக்காக அப்ரஹத்து என்ற அந்த தளபதி வந்து அந்த மன்னர் வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி செய்து வந்த நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அபாபீல் என்ற பறவைகளை கொண்டு அந்த அப்ரஹத்தை அவனுடைய யானைப்படை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அழித்ததாக வரலாறு இருக்கிறது. இன்னும் நம்ம வந்து ஹஜ்ஜுக்கெல்லாம் செல்லும் பொழுது அந்த மினாவுடைய எல்லை ஆரம்பமாகக்கூடிய அந்த பகுதியில் தான் எது இருக்கிறது, அவங்கள அழித்து விட்டு அந்த ஏரியா இருக்கிறதாக அதனுடைய அந்த ஊரில் உள்ள மக்கள் இன்றைக்கு அது வந்து சொல்கிறாங்க. அது எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி வர்ற இடத்துல அதனால் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த அதனால் நீங்கள் இந்த ரப்ப இந்த வீட்டினுடைய ரப்ப இந்த காபா என்ற இந்த வீட்டினுடைய ரப்பை நீங்கள் இபாதத்து செய்யுங்கள். அதோடு அல்லாஹ் முடிக்காமல் அல்லாஹ் சொல்கிறான் எதற்காக இன்னொரு காரணம் அல்லதி அத்வாமகும் மின் ஜூர், நீங்க பசியோடு இருந்த ஒரு காலம் இருக்கு, அதிலிருந்து அவன் உங்களுக்கு உணவை தந்தான். இப்ப நமக்கு தெரியும் நோன்பு வைக்கும் பொழுதுதான் உணவுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு அல்லாஹ்வுடைய அருள்கொடைங்கிறது வரக்கத்து என்பது. குறிப்பா இன்னைக்கெல்லாம் வெயில் தாங்க முடியாம நோன்புல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுதுதான் வெறும் பச்சை தண்ணிக்கு எவ்வளோ டேஸ்டா இருக்குங்கிறத நம்ம வழங்குது. இப்போ அல்லாஹ் சொல்றான் அத்தாமஹும் மின் ஜூர், உங்களுக்கு பசியிலிருந்து உணவை கொடுத்துட்டான்.
அதை முடிக்கிற இடத்துல அல்லாஹ் சொல்றான் வஅதாஹும் மின் ஜூஇன் வஆமனஹும் மின் கௌஃப். நீங்க பயந்து நடுங்கி இருந்த காலத்துல உங்களுக்கு ஆமனா, உங்களுக்கு அந்த பயம் இல்லாம நிலைமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்துட்டான். அப்ராத் அழிக்கப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த அப்ராத் அழிக்கப்பட்டதுங்கிறது வந்து காபாவை சுற்றியுள்ள மக்காவை சுற்றியுள்ள எல்லா ஊர்களிலும் மிக பரவலாக பேசப்பட்டு அதன் பிறகு காபாவை பராமரிக்கக்கூடிய ஆட்கள் என்ற அடிப்படையில் குரைஷியர்கள் எந்த பகுதிக்கு சென்றாலும் அவர்களை தொட்டு பார்க்கறதுக்கு கூட பயப்பட்டாங்க. ஏன்னா இவங்களை ஏதாவது செஞ்சிட்டா அவாவில் பறவைகள் மூலமாக இன்னும் தண்டனை இறங்கி விடுமோ என்ற பயம். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், உங்களுடைய பயணத்தை ரிஹலத்தை ஷிதாய் வ ஸைஃப், நீங்க வந்து கோடை காலத்திலேயும் வெயில் காலத்திலேயும் ஒவ்வொரு காலங்களிலேயும் நீங்க வந்து மழை காலத்திலெல்லாம் நீங்க செய்யக்கூடிய பயணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயமில்லாத நிலைமையில நீங்க உங்களுக்கு பயணத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டான். இப்ப இது எதுக்கு அல்லாஹ் சொல்றான், ஆமனா என்கிற வேர்டு வந்து நம்ம இதிலிருந்து புரியலாம், பயமில்லாத வாழுவது. இப்ப ஈமான் என்ற ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஈமான்னால நமக்கு என்ன கிடைக்கணும்ங்கிறது வந்து இந்த ஆயத்தை நமக்கு வந்து புரிய வைக்கிறது. என்ன ஈமான் என்று சொன்னாலே நமக்கு மன நிம்மதி என்பது நமக்கு கிடைக்கணும். இப்ப அந்த மன நிம்மதிங்கிறது நமக்கு நாம மூமினாக இருந்ததினால, அல்லாவை நம்பினதினால, மறுமையை நம்பினதினால, தூதர்களை ஏற்றுக்கொண்டதினால, வேதங்களை நான் நம்புறதுனால, மறுமையினால நம்புறதுனால, ஹைரு ஷெர்ங்கிறது அல்லாவிடத்திலிருந்து தான் இருக்கிறது என்று நாம் நம்பிவிட்ட காரணத்தினால நமக்கு இன்றைக்கு அது கிடைக்குதா இல்லையா என்ற ஒரு கேள்வி இந்த சந்தர்ப்பத்தில் நாம் கேட்க வேண்டும். அப்படி நமக்கு கிடைச்சிருந்தால் நமக்கு உண்மையான ஈமான் இருக்கு. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்ற ஆறாவது அத்தியாயத்தினுடைய 82வது வசனத்தில் அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் ஈமானஹும் பிஸ்ஸுல்மின் உலாயிக்க லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். ஆறாவது அத்தியாயத்தினுடைய 82வது வசனத்தில் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள், வலம் எல்பிசு ஈமானஹும் பிஸ்ஸுல்மின், அந்த ஈமான அவர்கள் வந்து குழப்பத்திலே ஆக்கல, அது வந்து அழுக்காக்கல, அதை வந்து எதுன்னு புரியாத நிலைமையில ஆக்கல. எதை கொண்டு, ஈமான் ஒராளுக்கு வந்த பிறகு அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஷிர்க்ங்கிறத கொண்டு போய் நுழைச்சிட்டால் அந்த ஈமான்னால அவருக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படி செய்யாதவர்களுக்கு உலாஇக்க லஹும், அவர்களுக்கு தான் அல் அம்னு, மன நிம்மதி என்பது பயமில்லாத நிலைமை. இப்போ பல விஷயங்களை நம்ம பார்த்து பயந்து பயந்து தான் நம்ம வாழ்றோம். நம்மளோட பொருளாதாரத்தில் ஏதாவது நஷ்டம் வந்து விடுமாங்கிற பயம், நம்ம பிள்ளைகள் வந்து நல்லவர்களாக வளருமா அவங்க வந்து நல்லவங்களாகுமாங்கிற பயம், வயசான காலத்தில் அவர்கள் நமக்கு உதவுமாங்கிற பயம், பிறந்த குழந்தையே பொட்ட மகளாக இருந்ததுனால திருமணம் செய்து வைக்க முடியுமாங்கிற பயம். இப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு செய்தி இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தையே மாறிடுச்சு, மாறிட்டு யாருமே அந்த ரெண்டு தாய்மார்கள் என்ன சொல்றாங்க, எங்களது ஆண் குழந்தை தான், எங்களுக்கு ஆண் குழந்தை தான், பெண் குழந்தைய வேண்டாங்கிறாங்க. அப்ப ஏதாவது ரெண்டுல ஒரு தாய் வந்து பெண் குழந்தைய பெற்றிருக்கும், ஆனா ரெண்டு தாய்மார்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பெண் குழந்தைய வேண்டாம். இப்போ ஆஸ்பத்திரி நிர்வாகம் வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்டுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பயம் தான் மக்களுக்கு. ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் திருமணம் பண்ணி கொடுக்கறது கஷ்டப்படுமே, அது ஒரு பெரிய பாரமாகி விடுமேங்கிற அந்த பயம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சஹாபத்து சேர்ந்த பிறகு அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த பயம் நீங்கி விட்டதா இல்லைன்னா பயம் அதிகமாகி விட்டதா, இதான் நம்ம பார்க்க வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வந்து ஒரு தௌஹீதுங்கிற ஒரு இயக்கமோ ஒரு ஜமாஅத்தோ ஒரு கூட்டமைப்போ நம்ம வந்து அதை அங்கீகரித்து ஷிர்க்கை விட்டு நான் வெளியே வந்த பிறகு நமக்கு மன நிம்மதி கிடைச்சிருக்கா இல்லைன்னா, ஒவ்வொரு பிரச்சனைகளும் வரும்பொழுது எதுக்கு நம்ம இதில் சேர்ந்தோம், எதுக்கு நம்ம இதில் வந்தோங்கிற மாதிரி எண்ணம் நமக்கு ஏற்படுதா, இதுதான் நமக்குள்ள நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி. அப்படி வந்து இந்த தௌஹீதை நாம் அங்கீகரித்ததினால
சிர்க்கை நாம் துல்மு என்ற மிகப்பெரிய அக்கிரமம்ங்கிற சிர்க்கை நாம் விட்டதினால நமக்கு மன நிம்மதி கிடைச்சதா என்று நம்ம பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறது என்பதை பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு ஈமான் வந்து எந்த அளவுக்கு இருக்கு என்று அடையாளம் காண முடியும். ஏன்னா ஆராபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து காலத்தில் ஆராபு ஆமன்னா ஆராபிகள் நாட்டுப்புறத்தார்கள் வந்து சொன்னாங்க நாங்கள் ஈமான் கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சா என்ன ஆயத்து சூரத்துல் ஹுஜராத்தில் நீங்க படிக்கலாம். காலத்தில் ஆராபு ஆமன்னா ஆராபிகள் வந்து கூறுகிறார்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று. குல் நீ கூறுவீராக லம் தூமினு அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும் அவர்களுடைய உள்ளங்களில் அந்த ஈமான் இறங்கல. அல்லாஹ்வுடைய வார்த்தை பாருங்க வலம்மா யதுகுல் லம்மா யதுகுல் அது நுழையவில்லை எங்க அவர்களுடைய உள்ளத்திற்கு. என்ன காரணம் அது அவங்க வந்து ஈமானுங்கிறது என்னன்னு தெரியாம அவங்க சொல்றாங்க. அது தெரிஞ்சவர்கள் சொல்லி இருந்த அவர்கள்ட்ட செயல்பாடுகளை பார்த்து அது புரிஞ்சுக்கலாம். ஆனா அது அவங்க தெரியாம சொல்றாங்க. அவங்கிட்ட எது சொன்னா போதும் வலாக்கின் கூலு அஸ்லம்னா அவங்கள்ட்ட என்ன சொல்ல சொல்லுங்க நாங்க முஸ்லீம் ஆயிட்டோம் சொல்லுங்க நாங்கள் மூமின் ஆயிட்டோம் ஈமான் கொண்டோம் சொல்லாதீங்க. அப்ப இஸ்லாம்ங்கிறதையும் ஈமான்ங்கிறதையும் அல்லாஹ் இங்க பிரிக்கிறான். முஸ்லீம் ஆயிட்டோம்னு சொன்னா என்ன அர்த்தம் வேற வழி இல்லாம கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம். இப்ப முஸ்லீமாக பிறந்ததுனால காபிராக போக முடியாது ஒரு இந்துவாக மாற முடியாது ஒரு கிறிஸ்துவராக போக முடியாது அதனால முஸ்லீமாக இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் என்பது தவிர ஈமான் இருக்கிறோம் அதே மாதிரி அந்த மோமினாக இருக்கிறோம் என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். இப்ப பாருங்க இந்த ரமலான் ஆனாலும் இப்ப இன்னைக்கு ஒரு காய்கறி கடைக்கு போகும்போது ஒருத்தர் கேட்க என்ன நோம்பா இல்ல நோம்பெல்லாம் இல்லை அப்படின்னு சர்வசாதாரணமா பகல்லையே என்ன சொல்றாங்க நோம்பெல்லாம் இல்லை. ஆனா முஸ்லீமான ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இப்ப முஸ்லீமாக இருந்தும் ரமலான் ஆரம்பமான பிறகும் நோன்பு வைக்காத ஒரு முஸ்லீமுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுமோ அது இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது எப்படி ஒரு ஆளுக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும்? சைது பின் துஸ்னாங்கிற ஒரு சஹாபி அவரே எதிரிகள் கொண்டு போய் கொலை செய்வதற்காக சிலுவையில ஏற்றி அவரை கைகால் கட்டி போட்டு அவர்கிட்ட கேட்கிறாங்க கடைசி சான்ஸ் என்ன செய்யணும் உன்னை விட்டுற நீ வந்து யாருக்கும் தெரியாம உன்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய முகம்மதை இங்க கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வந்து அவரை எங்களுக்கு வந்து கொலை செய்ததுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தா உன்னை விட்டுறேன். அந்த செய்துபின் துஷ்ணா சொல்ற வார்த்தை வரலாறுல இருக்கு என்னை நீங்கள் பல தடவை வந்து சிலுவையில ஏத்தின பிறகும் நான் பல தடவை மௌத்தான பிறகும் நான் வந்து அந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நாங்கள் உயிரினும் மேலாக அவரை நேசிக்கிறோம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொடுத்தாங்கிறத கேள்வி. அந்த தோழர்களுக்கு ரசூல்லா என்ன கொடுத்தாங்க வந்ததிலிருந்து அடி உதைதான் அவங்களுக்கு கிடைக்குது. முகமது கூட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாலே அடிக்க வர்றாங்க. தண்ணியை கொடுக்க மாட்டாங்கிறா. வியாபாரத்தில் வந்து கொடுக்கல் வாங்கல் நடத்த மாட்டேங்கிறாங்க. பாலைவனத்தில் இழுத்து செல்றாங்க. இப்படி இருந்து தியாகத்தினுடைய கஷ்டங்களிலே இருக்கும் பொழுதும் அவரை நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம் என்று சொல்ற அளவுக்கு அவர்களுக்கு என்ன கிடைச்சது என்பதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி. அவங்களுக்கு என்ன கிடைச்சது? அதே மாதிரி ஹன்சாங்கிற ஒரு பெண்மணி கவிதை எழுதக்கூடிய கவிதை பாடக்கூடிய பல வருடங்கள் தன்னுடைய கணவன் இறந்து போய் அந்த அதுக்காகவே கவிதை எழுதி அழுது அழுது இருந்த ஒரு பெண்மணி தான் ஹன்சா. அந்த ஹன்சா வந்து உகது போர்க்களத்துக்கு வர்றாங்க. எதனால உகது போருக்கு ஹன்சா கலந்து கொள்ளவில்லை. செய்தி வெளியே வருது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்கிற செய்தி வருது. செய்தி வந்த உடனே ஓடி வர்றாங்க ஹன்சா. அப்ப கேக்குறாங்க முதல்ல இருந்து ஒரு மகன் மௌத்தான செய்தி வருது அடுத்தது இன்னொரு மகன் மௌத்தான செய்தி வருது. இந்த நேரத்திலே அதை காதில வாங்கி கொள்ளாமல் ஹன்சா கேக்குறாங்க என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஆயிடுச்சு ஐன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியோட வர்றாங்க. அப்போதான் மூணாவது மகனும் கொலை செய்யப்பட்ட செய்தி வரும்போது என்ன வார்த்தை சொல்றாங்க பெருமா அல்ஹம்துலில்லாஹில்லதி ஷர்ரஃபனி பிக்த்லிஹி அவர்களுடைய அந்த மரணத்தின் மூலமாக என்னை சிறப்பித்த அல்லாஹ்வுக்கு தான் அனைத்து புகழும். யோசிச்சு பாருங்க ஒரு பெண்ணு கதறி அழுது ஆடையை கிழிக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய நம்மளோட நாட்டில் ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ் மரண செய்தி வரும் பொழுது இன்னாலில்லாஹ் என்று வரும். ஆனா
ஒரு மகனை பெற்றெடுத்து மார்க்கத்துக்காக வளர்த்தி மார்க்கத்துக்காக கொடுத்து மார்க்கத்துக்காக மரணித்த செய்தி வரும் பொழுது